ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நம்ம வந்து ஆரஞ்சு பல்பி கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, யாருனாலும் வீட்டில் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரஞ்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லோ யோக் மட்டும் நம்ம எடுத்துடலாம். வந்து நம்ம கேர்ஃபுல்லாக உடச்சிக்கலாம். மஞ்சக்கரு மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்துக்கணும். நமக்கு வந்து ஒயிட் மட்டும் போதும், எல்லோவும் வந்து அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டை போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு இந்த எல்லோவை வந்து நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் மட்டும் எடுத்துருக்கிறேன், எல்லோ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், எக்கோட எல்லோ. இப்போ வந்து இதில் வந்து ஹாஃப் லெமன், அது மட்டும் சீடெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக புழிஞ்சிக்கணும். ஹாஃப் லெமன் போதும். இப்போ ஒரு பீட் வச்சு நல்லா இந்த லெமன் ப்ளஸ் வந்து இந்த எக்கோட ஒயிட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்கை வந்து நம்ம 1 மினிட் வந்து லோவஸ்ட் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 1 மினிட் வந்து ஹை ஸ்பீடில் வந்து நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது 1 மினிட் பண்ணதுக்கே இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுது. இனி 1 மினிட் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வந்து பண்ணணும். இப்போது எக்கு வந்து 1 மினிட் ஹை ஸ்பீடில் வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம், நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சுது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 1/2 கப் வந்து பவுடர் சுகர், சுகர் வந்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து 1/2 கப் எடுத்துட்டு 3 டைம்ஸ் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா திருப்பியும் பீட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கு வந்து நான் நல்லா பீட் பண்ணிட்டேன், 3 டைம்ஸ் வந்து சுகர்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணியாச்சுது. இந்த மாதிரி பீட் பண்ணால் தான் நம்மளோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த போலை வந்து கவுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் வரும். இப்போது நான் வந்து நல்லா பீட் பண்ண இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கோட யோக் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி இனியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம வந்து பீட்டரை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து அதில் வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மைதா வந்து 1/2 கப் எடுத்துருக்குறேன். அது கூட பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து 1/4 டீஸ்பூன் போடணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன், இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், கேக் பேக்கிங் பவுடர் வந்து இதில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கணும். ஜலிச்சு அதில் வந்து நம்ம கேக் பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஜலிச்சிக்கலாம். சேர்த்து வச்சிருக்கிற மைதா, பேக்கிங் சோடா, கேக் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே இந்த எக் மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பாட்சில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இதில் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 இல்லாட்டி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம வந்து பால் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த கேக் மிக்ஸை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1/2 இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் வந்து இது கிடைக்குது. இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பாட்சில் வச்சு. இப்போ இந்த கேக் மிக்ஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் இல்லாமல். இப்போ
நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நார்மல் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி க்ரீஸ் பண்ணால் தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வெளியே வரும். அதனால நல்லா ஓரும் அந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்து நம்ம வந்து கேக் டின்ல வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இதில் குட்டி குட்டியாக ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டால் போதும், ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்புறமா வந்து கேக் டினை வந்து லைட்டாக டேப் பண்ணணும். ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டோன்னா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டரை வந்து நம்ம அவனில் வச்சு எடுத்துட்டால் கேக் ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது நம்ம வந்து அவனில் செட் பண்ணி வச்சிடுவோம். இது பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் பேக் ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளோட கேக் பேட்டர் கரெக்டாக இருந்ததுன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம ஒரு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக. கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக்கோட க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து விப்பிங் க்ரீம் வந்து 50 grams எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 150 நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும், அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். அந்த பவுடரை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து அமுல் க்ரீமை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டே வருது. இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து கேக்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் மிக்ஸ் ஆன உடனே அப்படி லைட்டா ஆரஞ்ச் ஃப்ளேவர் வந்துட்டே இருக்குது. நம்மளோட கேக்ல வந்து இப்போ க்ரீம் வந்து ஃபுல்லாவுமே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பல்பி வந்து ஆரஞ்சு வந்து பல்பி ஆரஞ்சு வந்து இதுல வந்து போர் பண்ண போறோம். கேக் ஃபுல்லாவுமே பல்பி எடுத்துருக்கோம், அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு ஃபுல்லாவுமே நம்ம அப்ளை பண்றோம். கேக் ஃபுல்லாவுமே வந்து நம்ம வந்து பல்பி ஆரஞ்சு வந்து அப்ளை பண்ணிட்டோம். இது மேலே டெக்கரேட் பண்ணுறோம், நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டான ஆரஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு பல்பி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.